அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஸ்வீஸ் தமிழ் கிச்சன். இன்றைக்கி ஒரு பால் கொலுக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பால் கொலுக்கட்டை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இடியாப்ப மாவு, அதாவது அரிசி மாவு இருக்குல்ல, நம்ம இடியாப்பம் செய்வோம்ல அந்த மாவு இருந்தாலே போதுமானதாக இருக்கும். கொஞ்சம் வறுத்த மாவாக இருந்தால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். தேங்காய் பால் ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்ல கட்டியான தேங்காய் பால் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிளாஸ் பால், நம்ம காய்ச்சோம்ல வீட்டில் அந்த பால் எடுத்திருக்கேன். உப்பு, இந்த இனிப்பு நம்ம எப்போ செய்யும்போதும் ஒரு உப்பு தேவைப்படும். அந்த உப்பு வாசமாக இருக்கிறதுக்கு 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரிசி மாவை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த பால் கொலுக்கட்டை நம்ம வந்து கொலுக்கட்டை செய்ய போகிறோம். ஸோ அதுக்கான உப்பு கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இந்த மாவை எப்படி பிசைகிறதுன்னு காட்டுறேன். இப்போ நம்ம உப்பு போட்டோம், கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மாவு பிசைஞ்சி வச்சுக்கணும். ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல், ரொம்பவும் கட்டியாக இல்லாமல், இது பாருங்கள், இப்படி அவங்கன்னா அவங்கன மாதிரி மாவு பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பால் கொலுக்கட்டைக்குள்ள கொலக்கட்டையெல்லாம் உருட்டி வச்சிட்டோம். நாங்கள் ஒரு 2 ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கோம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம இந்த மாவில் கொஞ்சம் மாவை நம்ம எது எடுத்து வைக்கணும். இது எதுக்குன்னா, நம்மளோட லாஸ்டில் ஃபினிஷிங்க்கு இது தேவைப்படும். நம்ம பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கிட்டோம். நம்ம முதல்ல பால் ஆட் பண்ணிடலாம். அந்த பால் கூட அதே அளவு கொஞ்சம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அதில் அதுக்கப்புறம் 2 ஏலக்காயையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். இப்போ பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் நம்ம ஒவ்வொரு கொலக்கட்டைகளாக ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பால் கொலக்கட்டையெல்லாம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம இந்த கொலக்கட்டையெல்லாம் கொஞ்சம் நேரம் இப்படியே வேக விடணும். இப்போ நம்ம அந்த கொலக்கட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம். இந்த 1 கப் தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிடுறேன். இப்போ 1-5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ நம்மளோட பால் கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே மாவு எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த மாவில் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி ஊற்றிடலாம். இப்போ இது எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, நம்மளோட பால் கொலக்கட்டை கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக மாறிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்மளோட பால் கொலுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.